திருச்சிற்றம்பலம் அமர்நாத் குகை கோயில் 5000 ஆண்டுகள் பழமையான மனிதனால் கட்டப்படாத இயற்கையாகவே லிங்க வடிவில் பனி உறைந்து காட்சி வழங்கும் திருக்கோயிலாகும். ரிக்வேதத்தில் பனிலிங்கம் தொடர்பான சில குறிப்புகள் உள்ளன. அமரேஸ்வரர் என்று பனிலிங்கத்தை அழைத்ததாகவும் ஜோதிடக்கலையின் பிதா என்று அழைக்கப்படும் பிருகு முனிவர்தான் முதன் முதலில் அமர்நாத் குகையை கண்டுபிடித்து அமரேஸ்வரரை வணங்கியதாகவும் அம்முனிவர் வணங்கிய அந்த காலகட்டத்தில் அப்பகுதி முழுவதும் நீர் சூழ்ந்து மூழ்கி இருந்ததாகவும் இக்குறிப்புகள் தெரிவிக்கின்றன. பிருகு சங்கீதை, அமர்நாத் மகாத்மியம் போன்ற சமஸ்கிருத நூல்களிலும் இத்திருத்தலத்தை பற்றிய விவரங்கள் காண கிடைக்கின்றன. நீலமுத புராணத்திலும் அமர்நாத் குகை பற்றிய குறிப்புகள் உள்ளன. வரலாற்று குறிப்பு நூலான ராஜதரங்கிணி என்ற நூலில் 16 நூற்றாண்டில் ராணி சூரியமதி இந்த திருக்கோவிலுக்கு திரிசூலங்கள், பானலிங்கங்கள் மற்றும் சில புனித சின்னங்களை பரிசளித்ததாக குறிப்பிடுகிறது. வானுயர்ந்த மலை முகடுகள், பனிப்பாறைகள், கடும் குளிர், மலை ஏறி இறங்கும் போது ஏற்படும் சுவாச பிரச்சனை, அடுத்த நிமிடம் என்ன நடக்குமோ என்ற நிலையில் மழை, இடி, மின்னல் போன்ற மேக வெடிப்பினால் நிலப்பிளவு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் மிகுந்த கடினமான யாத்திரையாக இருப்பதால் இந்த அமர்நாத் யாத்திரை வரலாற்றில் உலக புகழ் பெற்ற யாத்திரையாக கருதப்படுகிறது. பழக்கமில்லாத காலநிலை, உணவு, உடை மற்றும் இடங்கள், புரியாத மொழிகள், பழக்கமில்லாத மனிதர்கள், மட்டக்குதிரை பயணம் என பலதரப்பட்ட சிரமங்கள் மிகுந்த யாத்திரையாக இருப்பதால் எப்படியாவது அமர்நாதரை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற மன உறுதியும் பக்தி வைராக்கியமும் இருந்தால் மட்டுமே நிச்சயம் தரிசனம் கிட்டும். மனச்சஞ்சலத்துடன் சென்றால் தரிசனம் கிட்டாது. மொத்தத்தில் இறையுள் பூரணமாக இருந்தால் மட்டுமே அமர்நாத் தரிசனம் சாத்தியமாகும் என்பது அனுபவபூர்வமாக நாங்கள் உணர்ந்த உண்மையாகும். இராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் அமர்நாத் குகை அமைந்திருப்பதால் தீவிரவாத, பயங்கரவாத அச்சுறுத்தல்களிலிருந்து யாத்ரீகர்களை பாதுகாக்க சிஆர்பிஎஃப், பிஎஸ்எஃப், ஐடிபிஎஃப், என்டிஆர்எஃப், எஸ்டிஆர்எஃப் போன்ற பாதுகாப்பு அமைப்புகள், ரத்தத்தை உறைய வைக்கும் கடும் குளிர், பனிமலை, கடும் வெயில் போன்றவற்றை பொருட்படுத்தாது, இரவு பகல் என்று பாராது அவர்கள் ஆற்றும் சேவைக்கு ஈடு இணை எதுவும் இல்லை. அவர்களை தனி வணங்கி அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் நோயற்ற வாழ்வும் வாழ அமர்நாதரை பிரார்த்திக்கிறோம். எஸ்டிஎஸ்பி எனப்படும் ஸ்ரீ அமர்நாத்ஜி ஸ்ரீம் போர்டின் பணிகளும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். அமர்நாத் யாத்ரீகர்களுக்கு யாத்ரா பெர்மிட் வழங்குதல், யாத்ரீகர்களுக்கு அரசு பேருந்துகள் ஏற்பாடு செய்தல், மருத்துவ பரிசோதனை, இயற்கை சீற்றங்களினால் அவ்வப்போது ஏற்படும் நிலச்சரிவை சீர் செய்து பாதைகளை சரி செய்தல் போன்ற பணிகளை எஸ்ஏஎஸ்பி மேற்கொண்டு பாதுகாப்பு வழங்குகிறது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க அமர்நாத் குகை கோவில் எங்கு உள்ளது, பனிலிங்கம் எவ்வாறு உருவாகி எவ்வளவு காலம் நீடிக்கிறது, அமர்நாத் யாத்திரை ஏன் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, சிவபெருமான் ஏன் இந்த குகையை தேர்ந்தெடுத்தார், நாம் இந்த குகைக்கு எப்படி செல்ல வேண்டும், சிவபெருமான் இந்த குகைக்கு செல்லும் பொழுது அவர் செய்த வரலாற்று சிறப்புமிக்க செயல்கள் என்னென்ன என்பதை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம்.